பாண்டியர் காலத்தில் தமிழ் வளர்த்த இந்த மதுரை இன்று தொழில் வளர்ப்பதிலும் முன்னணியில் விளங்குகிறது. இத்தகைய சிறப்பு குறிய இந்த தூங்கா நகரில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்றும் வளர்ச்சி, சமச்சீரான வளர்ச்சியை சிறப்பான வளர்ச்சி என்பதை உறுதி செய்திருக்கூடிய வகையில் கடந்த ஜனவரி மாதம் தென் தமிழகத்தில் தூத்துக்குடியில் தொழில்துறை சார்ந்த மாநாடு நடத்தப்பட்டது. இன்று மதுரையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் தோல் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற முழக்கத்தோடு தென்மண்டல மாநாடு மற்றும் விருதுகள் வழங்கக்கூடிய விழா மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் சுமார் 50,000 பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிறுவனங்களின் மூலம் 3,37,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. மதுரை சுங்கடி சேலைகள், ஆயத்த ஆடைகள், வீட்டு உபயோக பிளாஸ்டிக் பொருட்கள், மதுரை அப்பளம் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றது. தமிழ்நாட்டின் தனித்தன்மையான பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக புவிசார் குறியீடு பெற்ற 42 பொருட்களில் 18 பொருட்கள் தென் தமிழ்நாட்டை சார்ந்தவை. அது என்ன 18 கேட்டீங்கன்னா, நாகர்கோயில் கோவில் நகைகள், ஈத்தாமொழி நெட்டை தென்னை, விருப்பாச்சி மலை வாழைப்பழம், சிறுமலை மலை வாழைப்பழம், பத்தமடை பாய்கள், மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டுகள், திருவள்ளிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலமிட்டாய், பழனி பஞ்சாமிரதம், கொடைக்கானல் மலைப்பூண்டு, மதுரை சுங்கடி, அலைப்பை பச்சை ஏலைக்காய், கன்னியாகுமரி கிராம்பு, மலபார் மிளகு, காரைக்குடி கண்டாங்கி சேலை, ஈஸ்ட் இந்தியா லெதர், செட்டிநாடு கோட்டான் என்கின்ற பனங்கோலை கூடைகள் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வகையான பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளதை நான் இங்கு பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, புவிசார் குறியீடு பெற்ற அதை பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ள 25 பொருட்களில் கம்பம் பன்னீர் திராட்சை, உடன்குடி பனங்கற்கண்டு, தூத்துக்குடி மக்ரூன், சோழவந்தான் வெற்றில மார்த்தாண்டம் தேன் உள்ளிட்ட 14 வகையான பொருட்கள் தென் தமிழகத்தைச் சார்ந்தவை என்பது பெருமைக்குரிய ஒன்று. இப்பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் வரவேற்பு உள்ளது என்கிற காரணத்தால் நமது உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் அதிக அளவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வண்ணம் மாநில அளவில் சிறந்த தொழில் முனைவோர் விருது, மாநில அளவில் சிறந்த வேளாண்சார் தொழில் நிறுவனத்திற்கான விருது, மாநில அளவில் சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது, மாநில அளவில் தரம் மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்திற்கான விருது, சிறப்பு பிரிவை சார்ந்த சிறந்த நிறுவனத்துக்கான விருது என விருதுகள் என்னால் வழங்கப்பட்டுள்ளது. விருது பெற்றுள்ள நிறுவனத்திற்கும் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நிறுவனங்கள் மென்மேலும் வளர்ந்து இந்திய அளவில் உலக அளவில் சிறப்பு பெற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிக அளவில் கடன் வாங்கியதன் அடிப்படையில் விருது பெற்ற வங்கிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மென்மேலும் சிறந்த முறையில் அனைத்து பிரிவினருக்கும் கடன் வழங்கி சமச்சீரான தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கான வசதியும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சொத்து பிணையில்லா கடன்,
எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் TNCGS என்கின்ற பிரயோத்தக திட்டம் கடந்த மாதம் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த ஒரு மாத காலத்தில் இத்திட்டத்தின் கீழ் 81 MSME நிறுவனங்களுக்கு ரூபாய் 20 கோடியே 13 லட்சம் கடன் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. தாய்கோ வங்கி சீரமைக்கப்பட்டுள்ளது. கேர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளம் தொடங்கப்பட்டுள்ளது. சிக்கம் மூலம் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பெருங்குழும திட்டம், குறுங்குழும திட்டம் ஆகியவற்றை அரசு அறிவித்துள்ளது. இந்த வரிசையில் தற்போது மதுரை மாவட்ட விளாச்சேரி பொம்மை குழுமம், தூத்துக்குடி ஆகாய தாமரை குழுமம், விருதுநகர் மாவட்ட ராஜபாளையம் மகளிர் நெசவு குழுமம் ஆகிய குழுமங்கள் ரூபாய் 9 கோடி 5 லட்சம் அரசு மானியத்தோடு 9 கோடி 82 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அமைப்பதற்கான ஆணை இன்று என்னால் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம் நரிக்குறவர் பாசிமணி குழுமம், திருநெல்வேலியில சமையல் பாத்திர குழுமம், திருப்பத்தூரில் ஊதுபத்தி குழுமம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில மரச்சிற்ப குழுமம், கிருஷ்ணகிரியில மூலப்பொருட்கள் கிடங்கு குழுமம், ஈரோட்டில் மஞ்சள் தூள் உற்பத்தி செய்யும் குறுந்தொழில் குழுமம், ஈரோடு மாவட்டம் பவானியில் ஜமுக்காலம் உற்பத்தி செய்யும் குறுந்தொழில் குழுமம் ஆகிய குழுமங்களுக்கு பொது வசதி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் கடந்த மாதம் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் மேற்கு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் உள்ள கயிறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் எளிமையாக தொழில் புரிதல் பட்டியலில் தமிழ்நாடு 14வது இடத்திலிருந்து இப்பொழுது 3வது இடத்திற்கு முன்னேறி வந்திருக்கிறது. அடுத்து முதலிடத்தை பிடிப்பதே நம்முடைய இலக்கு. அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் பல படிகள் முன்னேறி அரசின் சிறந்த புத்தொழில் செயல்பாடுகளுக்கான லீடர் அங்கீகாரத்தை தற்போது பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிட வேண்டும் என்கின்ற இலக்கை அடைய ஏற்றுமதி வர்த்தகம் முக்கியமாகும். அந்த ஏற்றுமதியை ஊக்குவித்து வருகிறோம். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கும் திட்டங்கள் வகுப்பதற்கும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் குறித்த தரவுகள் மிக முக்கியம். எனவே பதிவு செய்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் குறித்த நிகர்நிலை தரவுகளை பெற ஒன்றிய அரசின் எம்எஸ்எம்இ அமைச்சகத்துடன் தமிழக அரசின் எம்எஸ்எம்இ துறை விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் புத்தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு மதுரை, திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் அண்மையில் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டது. 3 வட்டார புத்தொழில் மையங்களில் 2 தென் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை இந்த நிகழ்ச்சியில் நான் வெளியிட விரும்புகிறேன். தொழில் முனைவோர்கள் சொத்து பிணையம் கொடுத்து கடன் பெறும்போது சொத்தின் மீது கடன் பெற்றுள்ளதை உரிமை பத்திரம் ஒப்படைத்து மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கின்றனர். அதே சொத்தின் மீது கூடுதல் கடன் பெறும்போது திரும்பவும் பதிவு செய்ய வேண்டிய முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. ஒரு சொத்தின் மீது எத்தனை முறை கூடுதல் கடன் பெற்றாலும் அத்தனை முறையும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனால் கால விரயம் ஏற்படுவதுடன் கடன் பெறுவதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த நடைமுறையை மாற்றி அதே சொத்தின் மீது கூடுதல் கடன் பெறும்போது பதிவு செய்ய தேவையில்லை என்ற நடைமுறை கொண்டு வரப்படும். இத்துடன்
இந்த மாநாடு நடைபெறும் மதுரையை மையப்படுத்தி மற்றொரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் நான் வெளியிடுகிறேன். 2000 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில் திறந்து வைத்த டைடல் பூங்கா மாநிலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். தகவல் தொழில்நுட்ப புரட்சியை தமிழ்நாட்டின் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் எடுத்துச் செல்ல டைடல் நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை உருவாக்கியதுடன் திருப்பூர், விழுப்புரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், வேலூர் மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களில் நியோ டைடல் பூங்காக்களை நமது அரசு உருவாக்கி வருகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஃபின்டெக் போன்ற அறிவு சார்ந்த தொழில்களுக்கான முக்கிய மையமாக மதுரையை மாற்றும் வகையில் டைடல் மற்றும் மதுரை மாநகராட்சி இணைந்து எஸ்பிவி மூலம் ஒரு முன்னோடி டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த பூங்கா டைடல் லிமிடெட் நிறுவனத்தால் இயக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும். மதுரை நகரின் மையப்பகுதியான மாட்டுத்தாவணியில் 2 கட்டங்களாக இந்த பூங்கா கட்டப்படும். முதற்கட்டமாக ₹600 கோடி திட்ட மதிப்பீட்டில் 5 ஏக்கரில் இது அமைக்கப்படும். 2ம் கட்டத்தில் மேலும் 5 ஏக்கரில் இரட்டடைப்பாக்கப்படும். இப்பூங்காவானது தகவல் தொழில்நுட்பம், ஃபின்டெக் மற்றும் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதுடன் மதுரை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கும். முதல் கட்டத்தில் 10,000 பேர் இதனால் வேலைவாய்ப்பு பெறுவர் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுவாக தொழில் வளர்ச்சி என்பதை அந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியாக மட்டும் நாங்கள் பார்ப்பதில்லை, அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே 10,000கணக்கான குடும்பங்களின் வளர்ச்சியாக அதை நாம் பார்க்கிறோம். அந்த வட்டாரம், மாவட்டம் வளர்ச்சியை பெறுகிறது. இதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறியீடானது வளர்கிறது. இந்த வகையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அனைத்தையும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானவை என நாம் நினைக்கிறோம். உங்களது தேவைகளை சொல்லுங்கள், நிறைவேற்றி தருகிறோம். தமிழ்நாட்டுக்கு நிலையான வளத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். இந்த நல்ல நாளில் விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.